நண்பர்கள் நண்பர்களே, நான் உங்களை அனுப்பித்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6 சாப்டராக மோரோட ஆர்க்கை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் அந்த சாப்டர்லாம் வந்து பார்க்கலான்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுனா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ கிளப்பலாம். ஸோ நம்ம மூரை பார்த்தீங்கன்னா நம்ம 73 வந்து அப்சர்வ் பண்ணிவிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம வெஜிடா வடித்து அன்கான்சியஸ் நிலைமைக்கு வந்து தூக்கி போட்டுருவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் வந்து நம்ம மூரை கிட்ட இந்த மாதிரி நீ 73 வந்து அப்சர்வ் பண்ணிட்டியா, ஸோ 73 எல்லா பவரும் வாங்கிட்டா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ மூரை என்ன சொல்கிறாருனா, ஆமாம் என்கிட்ட 73 எல்லா பவரும் இருக்குது, நான் தான்டா 73 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூரை வந்து கெத்தா போல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம மூரை வந்து கோகானை பார்த்து இப்போ நான் வேறு லெவல்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம தலை வெஜிடா பட்டினா ஏஞ்சிடறாரு. ஏஞ்சிட்டு டக்குன்னு பவர் பண்ணி தகவல் நீ எந்த லெவலாக வேணான்னு போகிறா, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, உன்னை வந்து போறனால என் போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பவர் பண்ணி செம்மையாக வந்து மூரோ கூட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜிட்டாவோட ஒரு அடி கூட மூரோ மேலே வந்து படவே இல்லை. ஸோ வெஜிட்டா வந்து என்ன தான் அடிக்க ட்ரை பண்ணாலும் அதாவது மூரை மேலே வந்து அடியே விட மாட்டேங்குது. அப்போ மூரை என்ன சொல்கிறாருன்னா, வெஜிட்டா நீ வந்து என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும், உன்னோட டெக்னிக் வந்து என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும், நீ வந்து உன்னோட டெக்னிக் யூஸ் பண்ணால் என்ன வந்து நீ ஹிட் பண்ணும், உன்னால் முடிஞ்சால் ஹிட் பண்ணிக்கிட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தாக வந்து டைலாக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக இருக்காங்க. வெஜிட்டாவும் மூரவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கல, நம்ம கோகா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து 73 கூட இவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தான்னா ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் அந்த பவர் வந்து இருக்கும். அதாவது கோகான் வந்து என்ன நினச்சிட்டாருனா, அதாவது ஃபியூஷனை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஸோ நம்ம மூரம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூபிட் கோகான் அப்படி தான் கிடையாதுரா, அதாவது எங்கிட்ட இருந்த அந்த போன பவர் என்கிட்ட திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மூரை பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து விஜிடா பின்னாடி போயிட்டு அவரோட கழுத்து பிடிச்சி அவரோட அபிலிட்டி எல்லாமே காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம விஜிட்டா பார்த்தீங்கன்னா டக்குனு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கையை தட்டி விட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேருந்து வந்துடுறாரு. பட் ரொம்பவே இந்த நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா விஜிட்டாவோட எல்லா அபிலிட்டியும் மூரை வந்து காப்பி பண்ணிட்டாரு. கோகா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் அவன் வந்து விஜிட்டோட எல்லா பவரையும் காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம கோகு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆனா அவனா காப்பி காப்பின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம 73 வந்து ஒருத்தனோட பவரை வந்து காப்பி பண்ணுற அபிலிட்டி வந்து இருக்குது, அதுதான் வந்து இப்போ மூரை கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகான் வந்து கோகுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மூரை வந்து விஜிட்டா வட்டிச்சு பறக்க விட்டுறாரு. பறக்க விட்டுட்டு விஜிட்டா மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ண அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த அட்டாக் அந்த சிம்பிளை வந்து பார்த்தவொன்னே எல்லாருமே வந்து ஷாக்கிங் ஆகிறாங்க, ஏன்னா அது வந்து விஜிட்டாவோட பிக் பேங் அட்டாக். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜிட்டா பிக் பேங் அட்டாக், அதாவது இப்படி தானே அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து அந்த பிக் பேங் அட்டாக் வந்து போகிறாரு. டக்குன்னு அங்கே வந்து பெரிய கீ பிளாஸ்ட் வந்து ஆகுது. அந்த கீ பிளாஸ்ட் ஆனவுடனே விஜிட்டா வந்து இன்னமும் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ் வந்து போயிடறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மூர் என்ன சொல்கிறாருன்னா, என்னடா இந்த சின்ன அட்டாக்கு போயிட்டு பிக் பேங் அட்டாக்னு பெருசாக எல்லாம் பேர் வைக்கிறீங்க, யார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம பிக்கல் என்ன சொல்கிறேன்னா, ஓ காட் இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கான், பட் இவன் வந்து வெஜிட்டாவோட ஃபுல் அபிலிட்டி காப்பி பண்ணியிருந்தானா, கண்டிப்பாக இவன் வந்து ஸ்பிரிட் செப்பரேஷன் அபிலிட்டியும் வந்து காப்பி பண்ணியிருப்பான், இப்போ நீ வெஜிட்டா வந்து ஃபியூஷன் ஆனாலும் அதை வந்து ஈஸியாக பிரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்கலை வந்து கோகு கிட்ட சொல்லிட்டு பாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லுக் அவுட்டில் நம்ம போல் மா டெண்டே இவங்க எல்லாமே வந்து இந்த ஃபைட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டெண்டே வந்து என்ன சொல்கிறேன்னா, சே நான் மட்டும் இப்போ அந்த இடத்துல என்னோட டெக்னிக் வச்சு அவங்களோட எனர்ஜியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ போல்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெண்டே வந்து லுக் அவுட்டில் இருந்து அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்து கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன், அதாவது கிளீனை போட்டு பொல பொலன்னு போன எபிசோடில் வந்து பொலந்துட்டாங்க. பட் கிளீன் என்ன சொல்கிறாருன்னா, சே கோக்கு வந்து என் முன்னாடி இருந்திருக்குள்ளே இந்த சென்சன் பீம் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கணும், அப்படி கொடுத்துருந்தா இப்போ வந்து இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிப்பட்ட நிலைமையிலையும் கிளீன் வந்து தன் நண்பனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த சென்சர் பீம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துக்கிட்டு அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகானும் பிக்கலவும் மூரை கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மூரை வந்து ரொம்ப வந்து ஓவர் பராறாரு. நம்ம பிக்கலவும் கோகானையும் ஒரே அடி அடித்து படுக்க வச்சாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோட கை வந்து நீட்டாக போய் மூரோட காலை வந்து பிடிச்சிருது. பிடிச்சிட்டு என்ன செத்தாலும் பரவாயில்லடா, உன்னை வந்து இந்த இடத்த விட்டு நவர விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மூரை வந்து என்ன சொல்கிறாரு அதை பார்த்துட்டு, ஸ்டூபிட் பிக்கலோ ஏன்னா அப்படி சொல்கிற, நீ வந்து என்னோடய மீல்டா, நீ தான் சாப்பாடே, உன்னை நான் கொண்டுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கூட ஒரு காலை வந்து பிக்கலை வந்து பிடிச்சிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோகான் வந்து சர்க்குலர் ரிங் மாதிரி ஒரு பவர் வந்து கிரியேட் பண்ணி நம்ம மூரை மேலே போட்டு மூரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பிக்கலை வந்து, கோகு இதுதான் டைம் போடுறவன் மேலே, நம்ம கோகு வந்து சூப்பர் சென் ப்ளூவாக மாதிரி காமையமாக வந்து மூரை மேலே அட்டாக் பண்ணுறாரு. அப்போ நம்ம மூரை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒத்த கையில் தடுக்க ட்ரை பண்ணும்போது தான் மூரோட ஒத்த கை வந்து அந்த காமையமையில் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ 73 வந்து பிக்கலோட பவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம மூரை வந்து இப்போ 73 வந்து அப்சர்வ் பண்ணதுனால பிக்கலோட அந்த ரீஜெனரேட்டிங் பவர் வந்து மூரோக்கு வந்து வந்துடுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன அந்த கையை வந்து, அதாவது புது கையாக வந்து வர வச்சு டக்குன்னு நம்ம கோகோட நெஞ்சில் வந்து அந்த கையை விட்டு அட்டாக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு, நம்ம கோகோ வந்து தலையை வந்து டக்குன்னு பூமியில் சாஞ்சி அன்கான்சியஸ் நிலைமைக்கு வந்து போயிடாரு. பார்த்து நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு.
டினா நம்ம டெண்டே வந்து பிக்கலோவை டெலிபாத் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ டெண்டே என்ன சொல்கிறாருன்னா, பிக்கலோ நான் வந்துகிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் தாக்கப்படுங்க, நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம பிக்கலுக்கு வந்து ஞாபகம் வருது, ஷீட் மூரோ கூடயும் டெலிபாத் பண்ணுற பவர் இருக்குல்ல, டெண்டே நோ மோ டெலிபாத்திங் பேசாத வந்து கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ நம்ம நுமோரோ பார்த்தீங்கன்னா அந்த டெலிபாத்தி வந்து இவரும் கேட்டுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்னது இன்னொரு நம்பிக்கை வரானா, அவனோட கீயை வந்து நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படி இன்னும் சொன்னாவன், அவனால் மற்றவங்கள ஹீல் பண்ண முடியுமா, வரட்டும் பிக்கலோ, பட் இந்த மாதிரி பவர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும், பட் இருந்தாலும் எவனாலும் இதுக்குள்ளே வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹேண்டை வந்து அந்த வானத்தை நோக்கி ரைஸ் பண்ணுறாரு. ரைஸ் பண்ணிட்டு ஒரு பவர் ஒன்று போகிறாரு, அந்த பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஷீல்டு மாதிரி போயிட்டு இவங்களோட ஃபைட்டிங் ஸ்டேஜ் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு, அப்போ நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருந்தால அப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் இந்த ஷீல்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து உள்ளார போக முடியல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டே மாதிரி நம்ம கிரில்லினும் சே யாரும் அந்த ஷீல்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சென்ஸ் ஆஃப் பீம்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெண்டேவும் கிரில்லினும் அங்கிருந்து உள்ள வர முடியுமா ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான நிலைமையில் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வெஜிட்டா வந்து அடிபட்டு அன்கான்சியஸ் நிலைமையில் வந்து இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கோக்கு செஸ்ட்டில் வந்து அடிபட்டு இவரும் அன்கான்சியஸ் நிலைமையில் வந்து இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஸோ ஷீல்டு வெளியில் இருக்கிற நம்ம டெண்டேக்கு வந்து ஷீல்டில் வந்து ஒரு பெரிய ஹோல் வந்து உருவாகுது. அந்த ஹோல் வழியாக உள்ள வந்த டெண்டே வந்து இந்த ஹோல் எப்போ சர்ப்ரைஸாக உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதா, அப்போ அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஃபைட் முடியலடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அப்போ டெண்டே வந்து ஆஜித்தோட வா இட்ஸ் யூ இது நீங்கள் நீ ஒரு சாதாரண கேலக்டிக் பெட்ரோலர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம மேதுஸ் வந்து ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறாரு. ஸோ கைஸ் இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது நம்ம ஜி வாரியர்ஸ் எல்லாமே வந்து கீழே கிடக்கிறாங்க அன்கான்சியஸ் நிலைமையில், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலக்டிக் பெட்ரோலானா நம்ம மீரஸ் வந்து வந்துட்டாரு. ஸோ நம்ம மீரஸ் வந்து இந்த கேலக்டிக் பெட்ரோல் இந்த ஃபார்மோடவே மூரோ கூட வந்து ஃபைட் பண்ணுவாரா, இல்லை அவரோட அந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் ஃபார்முக்கு வந்து மாறுவாரா, அண்டு இதை தவறாமல் அடுத்த ட்ராகன் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பித்தன் சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.